ஆசிய நாடுகளோடு பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகளோடு ஒன்றிணைந்து வலியுறுத்தி அப்படி இருக்க வந்து பெரும்பான்மையான நாடுகள் அந்த ஆபரேட்டிவ் பேராகிராஃப் 10 வைத்திருக்கலாம் என்று வலியுறுத்தின ஒரு ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இந்தியா தங்களுடைய நிலப்படை அன்றைக்கு மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறது. இன்றைய புதிய அரசாங்கம் மோடி அவர்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு இந்தியாவுடைய கருத்து அதுக்கும் கூட தமிழ் தரப்பை பொறுத்தவரையிலே பிரச்சனைக்குரிய ஒரு விதமாகத்தான் அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது. மோடி அரசு வெளிப்படையாக கூறியிருக்கின்றார்கள், காங்கிரஸ் அரசு இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது வாக்கெடுப்பில் தவிர்த்திருக்காமல் அவர்கள் உண்மையிலே எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். அதிர் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு உண்மையிலே இந்திய தூதுவர்களுடைய அறிக்கையை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது நியூயோர்க்கிலே உரையாற்றிய இலங்கையினுடைய அதிபர் திரு மகிந்த ராஜபக்ச ஐநாவினை ஒரு உதாசீனம் செய்கின்ற ஒரு அமைப்பு என்று விமர்சனம் செய்திருக்கின்றார். ஐநாவினை தான் நம்பவில்லை என்று இருக்கின்றார். அவருடைய கூற்றையும் அங்கு இலங்கையில் ஒரு சுமூகமான ஆட்சியும் சுமூகமான நிலைமையும் இருப்பதாக கூறுகின்றார். இந்த கூற்றினையும் அவருடைய ஐநா விமர்சனத்தையும் இலங்கை தொடர்பிலான செயற்பாட்டினையும் நீங்கள் அங்கிருந்து அவதானிக்கின்றவர் என்கின்ற வகையில் எவ்வளவு கூற விரும்புகிறேன். எங்களை பொறுத்தவரையில வந்து ஐநா பற்றி மட்டுமில்லை, இலங்கை அரசுடைய சிங்கள பௌத்த தேசியவாத போக்குக்கு அல்லாட்டி நிகழ்ச்சி நேரத்துக்கு அதை விமர்சிக்கின்ற அல்லது அதை கேள்வி கேட்கின்ற எந்த ஒரு அமைப்பையோ தரப்பையோ ஸ்ரீலங்கா அரசு தொடர்ச்சியாக மிகவும் கேவலமாக விமர்சித்து வந்திருக்கிறது. இன்றைக்கு இந்தியா மஹிந்த ராஜபக்ச அரசுடைய செயல்பாடுகள் மட்டுமல்ல, உங்களுக்கு நன்றாக ஞாபகமாக இருக்கும், லக்ஷ்மண் கதிர்காமர் சந்திரிகா அம்மையார் ஆட்சி காலத்தில் நவாலி சர்ச் மக்கள் நவாலி சர்ச்சுக்கு பாதுகாப்பாக போக வேண்டும் என்று அறிவித்து அரசாங்கமே அறிவித்ததுக்கு பிற்பாடு மக்கள் சிறுபிள்ளைகள் தாய்மார்கள் அந்த சர்ச்சுக்கு சென்றிருந்த ஒரு நிலையிலே ஸ்ரீலங்கா அரசுடைய விமானப்படைகள் திட்டமிட்டு அந்த சர்ச்சை குண்டு செலுத்தி அழித்தார்கள். எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள் உயிர் இழந்தார்கள். அந்த விடயத்தை ஐநா கண்டிக்க லக்ஷ்மண் கதிர்காமர் அண்டையான் சந்திரிகாமையாருடைய அரசாங்கத்தின் சார்பாக ஐநாவை மிகவும் கேவலமாக விமர்சித்தார். ஆகவே இது ஒரு புது போக்கு அல்ல, இது சிங்கள பௌத்த தேசியவாத அரசுடைய ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சி நிகழ் அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். தமிழர்களுடைய போராட்டம் உக்கிரமடைந்த காலம் தொடக்கம் ஆயுத போராட்டமாக இருக்கலாம், அரசியல் போராட்டமாக இருக்கலாம், வடகிழக்கு தமிழர்களுடைய இணைந்து தாயகம் என்பதில் இன்று வரை தமிழ் மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். இன்றைய ஐநாவின்